குரூப் 2 மற்றும் 2A தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். வேகன்சிகள் பல்வேறு வேகன்சிகள் பெறப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே ஆனுவல் பிளானரே பெறப்பட்டபடி 5,830 வேகன்சிகள் என்று தெரிவித்திருந்தோம். ஓடி போஸ்டை பொறுத்தவர்களே, அதாவது இன்ட்ரி போஸ்டை பொறுத்தவர்களே 101 வேகன்சி என்று தெரிவித்திருந்தோம். சில துறைகள் தங்களுடைய வேகன்சியை திரும்ப பெற்றதன் அடிப்படையில் 23/2/2022 அன்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்குண்டான வேகன்சி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் 116 வேகன்சியாகவும், நான் ஓடி போஸ்ட் 5,413 வேகன்சியாகவும் செய்யப்பட இருக்கிறது. இந்த மே 21 நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும். முதன்மை எழுத்துத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் எழுதப்படும். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களிலே கலந்தாய்வு மற்றும் நேர்முகத்தூர் அல்லாத பதவிகளுக்கு அந்த கவுன்சிலிங் முறையிலே அந்த தேர்வுகள் வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறும் முதல் கட்டமாக இந்த 2 குரூப் 2 என்பது 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெறுகின்றன. முதன்மை பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, அதற்கு பிறகு கவுன்சில். இது இந்த போஸ்ட் 116. இதிலே குறிப்பிடத்தக்க துறைகள் என்ன சொன்னால், சப் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சப் ரிஜிஸ்டராக 17 வேகன்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. லேபர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 19 வேகன்சிகளும், முதல் முறையாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் என்ற பதவிகள் உருவாக்கப்பட்டு அந்த பதவிகள் மூலமாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் 58 நபர்கள் இந்த குரூப் 2 தேர்விலே இன்டர்வியூ என்ற முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய குரூப் 2A பொறுத்தவரையில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல 462 அசிஸ்டன்ட் போஸ்டுகளும், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 336 அசிஸ்டன்ட்களும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய தேர்வாணையமானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதல்கட்டமாக 28/2/2022 ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொண்டு தேர்வர்கள் தங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆதார் மூலமாக ஆதார் விவரத்தை பதிவு செய்து அதன் அடிப்படையில் ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வதற்கும் போடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட், நான் ஓடி போஸ்ட்ல வரக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் ஆனது ப்ரொஃபஷனல் டிகிரி யார் படித்திருந்தால், அதாவது குறிப்பாக BL படித்தவர்கள் அந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட்டுக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்ற விதியை மாற்றி அவர்களும் அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி பெற்றவர்களும் ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற புதிய சட்டத்திருத்தம் ரெவன்யூ துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய அரசானது 2 வருடங்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்வர்கள் இன்னும் கூடுதலாக 32 வரை மினிமம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மெயின் எக்ஸாம், இந்த பிரிலிமினரி எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாம் 2 வகையும் தமிழிலும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம் என்ற அளவிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதன்மை தேர்வானது தமிழகத்தில் உள்ள 32 மையங்களில் 21/5/2022 என்று காலை 9:30 முதல் 12:30 வரை 117 மையங்களிலே தேர்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுபோல TNPSC தேர்வுகள் காலையில் 10:00 முதல் 1:00 வரை நடத்தப்பட்ட தேர்வுகள் இனிமேல் 9:30 முதல் 12:30 வரை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாலை நேர தேர்வுகள் எந்தவிதமான மாறுதலும் இன்றி 2:00 முதல் 5:00 வரை தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதேபோல பிரிலிமினரி தேர்வுகளில் பிளாக் பெயின் பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளோம். அதேபோல நம்முடைய எழுத்துத் தேர்விலே பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பயன்படுத்தும்பொழுது அது ஜெல் பென், பால் பாயின் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி கேட்கலாம். குறித்த பிற நிறுவனங்களுக்கும் அடுத்த
மேக்கிங் கார்பரேஷனுக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சில ரெக்ரூட்மெண்ட் சொல்லிருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்களுக்கு நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறீங்க? புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஐபி வருது. அதாவது சென்ற 15/2/2022 புல் கமிஷன் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசினுடைய ஆணை 31/1/2022 வெளியிடப்பட்ட ஆணையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வுகள் அனைத்தையும் அனைத்து துறைகளுடைய அந்த போஸ்டை கிளாசிஃபை பண்ண போறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 என்று கிளாசிஃபை பண்ணுகிறோம். அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த 3 மார்ச் 3 நடைபெறக்கூடிய புல் கமிஷன் கூட்டத்திலே அந்த அரசினுடைய ஆணை தொடர்பாக எந்தெந்த துறைகள் மூலம் எந்தெந்த கார்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலம் கொண்டு எல்லா துறைகளுடைய சொசைட்டி முதற்கொண்டு எல்லா துறைகளுடைய தேர்வுகளும் பணியாளர்களும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம். விளம்பர இடைவெளிக்கு